புதிகை தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்று நாம் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தோரு நிதியறிக்கையில் சில முக்கியமான தகவல்கள் வருமான வரி சம்மந்தமாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சம்மந்தமாக மற்றும் சில முக்கியமான கொள்கை மத்திய அரசு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வருமான வரி அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருமே வந்து பட்ஜெட் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வச்சாலும் வருமான வரி அப்படின்றது தான் ஒரு ஹைலைட்டு அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அனைத்து நபர்களும் பார்க்கக்கூடிய விஷயம் அரசாங்கம் வந்து இந்த தடவை வந்து என்ன நோக்கியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் பார்த்துருக்காங்க ஒரு நெடுங்கால திட்டத்தை நோக்கி தான் அரசாங்கம் வந்து இந்த நிதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க அதில் வந்து வருமான வரியில் சில முக்கியமான மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்னலாம் நாம் பார்க்க வேண்டியது அப்படின்றது ஒரு பார்க்கணும் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோன்னா மக்கள் யாரும் வந்து வெளியில் போக முடியல முடக்கம் இருந்தது முழு முடக்கமே இருந்தது ஒரு சமயத்தில் லாக்டவுன் அதிகமாக இருந்த சமயம் அதனால் வந்து நிறைய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த எல்டிசி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த எல்டிசின்னா என்னென்னா நம்ம வெளியே வெளியூருக்கு போயிட்டு வரோம் வேறு ஏதாவது ஒரு சுற்றி சுற்றி பார்க்க போயிட்டு வர்றதுக்காக அந்த எம்ப்ளாயர் யாரோ அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன நிதி அதுக்கு வந்து வருமான வரி விலக்கு எப்போ உண்டு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த வருமான வரி கொடுப்பாங்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கொரோனா தொற்று காலத்தில் யாருமே வெளியில் போக முடியல அப்படின்றது அரசாங்கத்துக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது யார் யாரெல்லாம் வெளி ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போக முடியலையோ அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டின பில்லு அந்த பில்லை கொடுத்தீங்கனாலே போகிறோம் அதை பேஸ் பண்ணியே வந்து அரசாங்கம் வந்து வருமான வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன லிமிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த பில்லுலாம் இது வந்து எந்த பில்லாக கூட இருக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கின சமையல் சமானாக இருக்கலாம் ஆர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கான பில்லாக இருக்கலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போடுறதுக்கான பில்லாக இருக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டு செலவில் இருக்கக்கூடிய எல்லா பில்லையும் எடுத்து இதுக்கு அந்த பில்லில் பன்னெண்டு பர்சன்ட் விழுக்காடுக்கு மேலே பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே ஜிஎஸ்டி கட்டின பில்ஸ் எல்லாத்தையும் சேகரித்து அந்த பில்லை வச்சு நம்மளுடைய அறிக்கை தாக்கல் செஞ்சு அரசாங்கத்தில் அந்த வருமான விலக்கு பெறலாம் அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒரு புது திட்டம் கொடுத்துருக்காங்க இது வந்து பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது அதுலேருந்து ஆரம்பித்து முப்பத்தொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய அனைத்து பில் என்னென்ன இருக்கோ அந்த செலவுகள் இருக்கோ அந்த பில்ஸ் எல்லாத்தையும் சேகரித்து அதை நம்மளுடைய வருமான வரியில் தாக்கல் செஞ்சு அதுக்கான விளக்கை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் இது வந்து அரசாங்கம் வந்து கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளில போக முடியாதுன்றதுனால ஸ்பெசிஃபிக்காக அரசாங்கமே இந்த ஒரு விளக்கை கொடுத்துருக்காங்க இது அனைத்து மக்களும் பயன்படணுன்றது நான் வேண்டிக்கிறேன் இது நம்பர் ஒன் இரண்டாவது விஷயம் என்னென்னா இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சிறு குறு வீடுகள் அரசாங்கம் கட்டித்தராங்க ப்ரைம் மினிஸ்டருடைய திட்டமே ஒன்று இருக்குது அதுக்கு கீழே வந்து கட்டக்கூடிய வீடுகள் அனைத்துக்கும் அரசாங்கம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக வட்டி விலக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து அரசாங்கம் கொடுத்தது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தது இப்போ வந்து இந்த இந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த சிறு குறு வீடுகள் கட்டப்படுகிறதோ அனைத்து வீடுகளுக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து அதிகமாக வருமானம் நீங்கள் அதுக்கான வட்டி என்ன கட்டுறீங்களோ அதை வந்து வருமானத்தில் நம்ம கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தாண்டி இன்னொரு ஒன்றரை லட்ச ரூபாய் அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த கட்டுமான தொழில் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு மாதிரி இன்மேல் தான் வந்து முதிர்ச்சி எறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வந்து அரசாங்கம் இந்த திட்டத்தை அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அந்த ஸ்கீம் கீழே அந்த திட்டத்துக்கீழ் வாங்கினோம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக வருமான வரியில் நம்ம கூடுதலாக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இரண்டாவது பயனாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க மூணாவது இப்போது இன்கம் இன்கம் டேக்ஸ் வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யணும் அறிக்கை தாக்கல் செய்யணும் வருஷா வருஷம் அது வந்து எல்லாராலேயும் கரெக்டான டைம்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது பட் இப்போது முதியோர்கள் இருக்கிறாங்க அவங்களால் தாக்கல் செய்கிறது சில கஷ்டம் இருக்கலாம் அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருடத்திலேருந்து நான் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த வருடத்துலேருந்து எழுபத்தைந்து வயதை தாண்டி இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து வருமான வரி தாக்கல் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான விஷயம் வந்து வருமான வரி தான் தாக்கல் செய்வேணான்னு சொல்லியிருக்காங்க வருமான வரியே கிடையாதுன்னு சொல்லலை அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க எந்த வங்கியில் நம்மளுடைய கணக்கு வச்சுருக்கோமோ அந்த வங்கியில் நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட தெரிவிச்சா போகிறோம் அந்த வங்கியை வந்து நமக்கு பதிலாக என்ன வரி வரி கட்டணமோ கட்டிவிட்டு அதுக்கான அறிக்கையும் தாக்கல் செஞ்சுருவாங்க ஸோ இதனால் வந்து நீங்கள் முதியோர்கள் தேவையில்லாமல் நாங்களே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல வந்து ஒரு பட்டை கணக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய இடத்துல வந்து அந்த டென்ஷன் இருக்கும் லாஸ்ட் மினிட்ல வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும் அரசாங்கம் வந்து அந்த பொறுப்பை வந்து முதியோர்களுக்கு தேவையில்லை அப்படின்றத எடுத்து தனியாக வச்சுட்டாங்க இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு அறிக்கை இந்த இந்த நோக்கில் பார்க்கும்பொழுது பொழுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் வந்து முக்கியமாக இரண்டு கொள்கையை முன்னெடுத்திருக்காங்க நான் சொல்கிறது வந்து வரி ஆங்கிலேன்னு பார்த்தோம் அப்படின்னா வரியுடைய கண்ணோட்டத்துலேனு பார்த்தோம்னா இரண்டு கொள்கை ஒன்று என்ன அப்படின்னா சரியாக நேராக யாராலாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும் மோட்டிவேஷன் அதே மாதிரியே தப்பாக முறையில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கணுன்றது அரசாங்கம் ரொம்ப கிளியராக இருக்கும் அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த சில நபர்கள் தவறான முறையில் வியாபாரம் பண்ணும்பொழுது ஃபேக் இன் வாய்ஸ் அப்படின்றதுலாம் போயிட்டுருக்கு இந்த ஃபேக் இன் வாய்ஸ்னால் நம்ம பில் மட்டும் கொடுப்பாங்க சரக்கு அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கம் வந்து அதை வந்து ரொம்ப அதனால் என்ன ஆறுது வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த வரி ஏய்ப்பை கம்மி பண்ணுன்றதுக்காக அரசாங்கம் வந்து அதுக்கான சட்டத்திட்டங்களை ரொம்ப கடுமையாகவே இந்த நிதி அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருமான வரி லிமிட்டு சார் நம்ம ஸ்லாப் லிமிட்டை மாற்றிருக்காங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி வரும் வருஷ வருஷம் அரசாங்கத்தினால ஸ்லாப் லிமிட்டை மாற்ற முடியாது அந்த லிமிட்டு அப்படின்றது அரசாங்கம் போன வருஷமே வந்து இரண்டு விதமான லிமிட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா இரண்டரை லட்ச ரூபாய்க்கு வரும் வரி கிடையாது இரண்டரை லட்சத்துலேருந்து ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து பத்து பர்சன்ட் வரி கட்டணும் இதுவே வந்து சில பேருக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வரி அப்படின்றது கம்மியாகிடுது ஆனால் அரசாங்கம் வந்து போன வருடமே வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னென்னா ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தர் வருமானம் தாண்டலை என்றால் அவருக்கு தனியாக ஒரு விலக்கு கொடுத்து டேக்ஸே கிடையாது வரியே கிடையாது அப்படின்றத போன வருஷமே அரசாங்கம் சொல்லிட்டாங்க நான் சொல்கிறது இது இரண்டாயிரத்தி இருபது அறிக்கையிலே வந்துருச்சு ஸோ ஐந்து லட்ச ரூபாய்க்குக்குள்ளே ஒருத்தோடைய வருமானம் இருக்குது அப்படின்னா அவருக்கு வரியே கிடையாது தாண்டி போகும்பொழுது இருபது பர்சன்ட் இருபது விழுக்காடு வரி வந்து சேர்ந்து வந்து சேரும் இதான் வந்து போன வருஷத்தில் சொல்லியிருக்காங்க இன்னொரு திட்டமும் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா சில பேர் வந்து நிறைய இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட முடியாது அப்படின்ற நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் அகேன் ஐந்து அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் ஏழரை பர்சன்ட் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் பத்து பர்சன்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க பன்னெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் பன்னெண்டரை பர்சன்ட் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் வந்து ஃபிஃப்டீன் பர்சன் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த திட்டம் வந்து போன வருடமே அரசாங்கம் வந்து அமலுக்கு கொண்டு வந்ததினால திருப்பி இன்னொரு தடவை வந்து விலக்கு கொடுக்கறது இந்த வருடம் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய கஜானாவிலையும் பைசா கிடையாது இரண்டாவது இந்த சமயத்தில் அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அரசாங்கம் பார்க்கல ஸோ இது வந்து வருமான வரையில் அரசாங்கம் செஞ்ச சில முக்கியமான மாறுதல்கள் இப்போது முக் சில வியாபாரிகளுக்கு இப்போ பார்த்தோன்னா அரசாங்கம் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில் வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக கருதப்படுது ஸ்டார்ட் அப் அப்படின்னு யார் யாரெலாம் வந்து இப்போது இந்தியாவில் வந்து இப்போ முதல் முறையாக வியாபாரம் தொடங்குகிறாங்களோ அவங்கள ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களே வந்து ஒரு புதுமுதே புதுமையான ஒரு சிந்தனை நோக்கிலேயோ இல்லை புதுமையான ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அதனால் வந்து நம்மளுடைய சுற்றி சுற்றுப்புறச் சூழலுக்கு பெட்டராக இருக்குது தட் இஸ் நம்ம சொல்கிறது வந்து இதனால் வந்து திடக்கழிவு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்குது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க இதனால் வந்து அரசாங்க சுற்றுப்புற சூழல் நல்லபடியாக மாறுகிறது ஆர் இதனால் வந்து செலவுகள் கம்மியாகிறது அப்படின்ற நோக்கில் யாராவது ஒரு புது பொருளையோ இல்லை ஒரு புது சிந்தனையோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இது யார் சார் பண்ணுறா அப்படின்னா நம்ம அரசாங்கத்தில் தனியாகவே டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது டிபிஐடி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மத்திய அரசினுடைய தனி டிபார்ட்மெண்ட் இது வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இணையதளம் வந்து எங்கே பார்க்கலனா நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கிறது இன்னொன்று டிபிஐடி அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கிறது இந்த இரண்டு இணையதளத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான சிந்தனையோ இல்லை புதுமையான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அது புதுமையான ஒரு பொருள் நான் தயாரிச்சிருக்கேன் அது வந்து மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியலை இதை நான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ப்ராடக்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொருள் தயாரிச்சிருக்கோம் ஒரு சிந்தனை வச்சுருக்கோம் அதை வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அதுக்கு எவ்வளோ செலவாகும் இப்போ சில பொருட்கள் வந்து உபயோகிச்சா தான் அதனுடைய பயன் தெரியும் அது பேர் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அந்த பொருளுடைய ஒரு மாதிரி வடிவத்தை வச்சு ஒரு ஒரே ஒரு பொருளை மட்டும் ஒரு நம்பரை மட்டும் தயாரித்து அதை உபயோகித்து பார்த்தா தான் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி அது பேர் ப்ரோட்டோடைப் இதை தயாரிக்கிறதுக்கே வந்து நிறைய செலவு ஆகலாம் அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிதி அறிக்கைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திட்டம் அறிவித்தாங்க அது பேர் சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி வந்து அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு புது சிந்தனை இருக்கிறது புது பொருள் நீங்கள் தயாரிக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனையோ இல்லை பொருளையோ அந்த இணையதளம் டிபிஐடி அப்படின்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்க உங்களுடைய பெயர் எல்லாத்தையும் போட்டு அது மூலமாக அரசாங்கம் வந்து அந்த சிந்தனை நல்லா இருக்கிறது அப்படின்னா உங்களை வந்து ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அது என்ன என்ன மாதிரி யோசிக்கிறீங்க உங்களுடைய அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கறதுக்கு அரசாங்கமே தயாரமாக இருக்கிறது இது வந்து எது மூலமாக பண்ணுறாங்கன்னா டிபிஐடி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக இதுக்கு வந்து சிட்பிவும் வந்து வந்து ஒரு வங்கியாக இருக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இது சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அந்த வியாபாரம் பண்ணும்பொழுது இப்போது வரி அப்படின்றது எல்லாருமே கட்டி ஆகணும் ஏன்னா நாடு வந்து வரி மூலமாக தான் இயங்குகிறது இப்போ அந்த வியாபாரத்தில் வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த புது திட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னென்னா யாராவது புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குகிறாங்க உற்பத்தி வியாபாரமாக இருக்கிறது மேனுஃபேக்சரிங்கில் தொடங்குறாங்க அப்படிங்கன்னா தயாரிப்பாளர்கள் அப்படின்னா அந்த உற்பத்தி மாநில மா வியாபாரிகளுக்கு அரசாங்கம் வந்து வட்டி வந்து வரி விகிதம் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா பதினேழு புள்ளி ஒரு விழுக்காடு வரி விகிதம் கட்டினா போகிறோம் பதினேழு புள்ளி செவன்டீன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வரி கட்டினா போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தை ஒரு முடிவு இப்போ என்ன ஆகிடுச்சு ஒருத்தர் வியாபாரம் தொடங்குறாரு அப்படின்னா புதுசாக ஒருத்தர் தொடங்கும்பொழுது செவன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நார்மலாக இருக்கக்கூடிய வரி வரி விகிதம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விழுக்காடுலேருந்து முப்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கிறது ஸோ இது வந்து புது வியாபாரிகள் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கீங்க புதுசாக ஒரு தொழிற்சாலை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது தனி நிறுவனமாகவே கூட அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து இந்த கம்மியான வரியுடைய பயனை பெற முடியும் ஸோ இது வந்து போன வருஷம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே இருக்கிறது கொரோனா தொற்றுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறது ஆனால் அடுத்த இந்த இந்த திட்டம் வந்து அடுத்த ஒரு மூணு வருட காலத்துக்கு இருக்க இந்த திட்டம் இரு இரண்டு வருட காலத்துக்கு திட்டம் இருக்கிறது அப்படின்றதுனால அனைத்து யாராவது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு வச்சிங்கன்னா இதான் வந்து சரியான நேரமாக இருக்கிறது மு அடுத்த விஷயம் இந்தியாவில் வந்து தொழில் துவங்குவதற்கு எந்த மாதிரி நிறுவனம்னு பார்த்தா நிறைய விதமான நிறுவனங்கள் இருக்கிறது ஒன்று நீங்கள் வந்து ஒரு தனிநபராக ஆரம்பிக்கலாம் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா நாம் வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கலாம் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்தியாவில் வந்து இந்த தனி நிறுவனர் அதாவது தனி உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாம் தனி உரிமையாளருன்றது ஒருத்தர் மட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கணும்னா இரண்டு நபர்கள் தேவை ஸோ அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்க இப்போது இது இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் இந்த இப்போ தனியார் நிறுவனமாக ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்கிறதுக்கும் தனி உரிமையாளராக ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி தனி உரிமையாளரும் சரி யார் வந்து அந்த நிறுவனத்துடைய ஓனரோ அவங்க தான் பொறுப்பு இதில் மாற்றக்கருத்தே கிடையாது ஆனால் நமக்கு தாண்டி நம்மளையும் தாண்டி சில லாஸ் ஏற்படலாம் நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளையும் தாண்டி சில காரணங்களால் சில லாஸ் வரலாம் பொருளாதார சம்மந்தமாக நமக்கு இழப்பீடு ஏற்படலாம் அப்படி இழப்பு ஏற்படும் பொழுது யார் அதை பார்த்துக்கணும் அப்படின்னா தனியார் நிறுவனம் அப்படின்னா அந்த தனியார் நிறுவனத்தோடு அந்த பொறுப்பு முடிஞ்சிடும் அந்த ஓனர் யாரோ தனியார் நிறுவனத்துக்கு ஓனர் யாரோ அவருடைய சொத்துக்களை அரசாங்கமோ இல்லை வங்கிகளோ டச் பண்ண மாட்டான் இதுவே வந்து ஒரு தனி உரிமையாளராக இருக்கும் பொழுது அவருடைய அனைத்து சொத்துக்களும் அந்த இழப்பீடுக்கு சமமாக போய் ஆகணும் ஸோ இதனால் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கிறாங்க பட் தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இரண்டு நபர்கள் தேவை இப்போது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தரை வச்சே நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறது அதுக்கு பேர் ஒன் பர்சன்ட் கம்பெனி அப்படின்னு அரசாங்கம் அதில் மத்திய அரசு சொல்கிறோம் ஒன் பர்சன்ட் கம்பெனின்னா ஒருத்தரை வச்சே நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கலாம் இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது அதில் என்ன இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்காங்க புதுசாக அப்படின்னா இந்திய அறிக்கையில் ஒருத்தரை வச்சே நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு நீங்கள் வியாபாரம் இவ்வளோ தான் பண்ணலாம் அப்படின்னு அரசாங்கம் முன்னாடி வந்து ஒரு கோட்பாடு வச்சிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த லிமிட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது உங்களுடைய முதலீடு வந்து ஒரு அமௌண்ட்டை தாண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து கம் கண்டிப்பாக தனியார் நிறுவனம் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்தது இந்த நிதி அறிக்கையில் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தரை வச்சே நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சுக்கலாம் எவ்வளோ வியாபாரம் வேணாலும் நீங்கள் அதே நீங்கள் ஒருத்தராகவே இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டராக இருக்கிறதுக்கு பதிலாக ஒன் பர்சன்ட் கம்பெனி தனியார் நிறுவனமாக தான் நீங்கள் செயல்படுவீங்க ஆனால் நீங்கள் ஒருத்தரே மட்டும்தான் இருப்பீங்க ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது எதுக்கு செய்தனால என்ன பயன் அப்படின்னா ஒன்று நீங்கள் வியாபாரம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் இரண்டு உங்களுடைய காரணங்களை தாண்டி பொருளாதார இழப்பு ஏற்படும் பொழுது உங்களுடைய தனிநபர் சொத்துக்கள் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகாது அதனால் பாதிப்படையாது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா வங்கிகள் கிட்ட நாம் வந்து ஒரு கடனுக்காக போகும்பொழுது நாம் வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒன் பர்சன்ட் கம்பெனியாக இருக்கும் அப்படின்னா அதில் நிறைய பயன் இருக்கிறது ஏன்னா அதனுடைய ரேட்டிங் அதிகமாக இருக்கும் அதனால் வங்கிகள்கிட்ட வரக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிற்கிடேந்து நம்ம வெளிநாடுகளில் போய் நாம் வந்து ஒரு தொழில் பண்ணும் பொழுதோ இல்லை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி வியாபாரம் பண்ணும்பொழுதோ இந்த தனிநபர் கம்பெனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாகவே ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை ஏற்படுது இதனால் ஒன் பர்சன்ட் கம்பெனி அப்படின்றது அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தில் நிறைய முன்னிறுத்திருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் தொடங்கும்பொழுது இந்த ஒரு ஒன் பர்சன்ட் கம்பெனி அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு மு முயற்சி செய்யலாம் இது வந்து அடுத்த விஷயம் சரி சார் நான் ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் முன்னாடிலாம் பார்த்தோன்னா நான் சொல்கிறது வந்து எப்படியும் இது ப்ராக்டிக்கல் நாங்களே பார்த்துருக்கோம் ஸோ முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு தனியாக ஒரு நிறுவனம் இந்தியாவில் தனியார் நிறுவனம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மினிமம் நான் சொல்கிறது அதை தாண்டி ஓகே முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜிஎஸ்டியில் சரக்கு மற்றும் சேவை வரையில் ஒரு பதிவு வரணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னா முன்னாடி ஜிஎஸ்டி கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய வேட் அப்படின்னு சொல்லுவோம் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது அதே தவிர சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது உற்பத்தி வரி தனித்தனியாக இருந்தது மூணு 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 நாலு வரிகள் இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா முப்பது நாள் ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அதை தாண்டி இன்னொரு முப்பது நாள் வந்து இந்த பதிவு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்தை நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு அறுபது நாள் அப்படின்றது முன்னாடி தேவைப்படுது இப்போது என்ன ஆகிடுச்சு சார் அப்படின்னா இந்த ஒன் பர்சன்ட் கம்பெனி எனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எதை ஆரம்பிக்கணுன்னாலுமே அரசாங்கமே வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஆதாரோட லிங்க் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான உண்மை இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய இன்ஃபேக்ட் இப்போது அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் இந்த இன்னொரு சேஞ்ச் கொண்டு வராங்க இன்னொரு மாற்றம் கொண்டு வராங்க அரசாங்கத்தினுடைய இணையதளத்தில் இது மூலமாக இன்னும் சீக்கிரமாக மூணு நாட்களுக்குள்ளே ஒரு இந்தியாவில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் அரசாங்கம் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ஏழு நாள் அப்படின்றது தான் இப்போது டைம் ஆகுது சார் ஓகே சார் நான் தனியாக நிறுவனம் வாங்கி வச்சுட்டேன் அடுத்து அடுத்து நான் ஃப ஃபர்தராக வந்து நான் வந்து ஜிஎஸ்டி பதிவு பதிவுக்குறேன்னா ஒரு நாள் மூணு நாள் ஸோ இப்போது ஒரு ஒரு சமயத்தில் அறுபது நாள் ஆன ஒரு விஷயம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்குள்ளே முடியுது இந்த நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க இந்த கொரோனா தொற்று காலத்தில் தனியார் நிறுவனங்கள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நடுத்தோம் நம்ம ஒரு ப ஒரு பக்கத்தில் வந்து மக்கள் முடக்கத்தில் இருந்தாலுமே கூட லாக்டவுனில் இருக்கும்பொழுது கூட இன்னொரு பக்கத்தில் தனியார் நிறுவனங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய விகி விகிதத்தில் நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இரண்டு மூணு விஷய காரணங்கள் ஒன்று தனியார் நிறுவனம் மூலமாக நாம் வியாபாரம் பண்ணும்பொழுது அரசாங்கத்தில் நான் சொன்ன மாதிரி பதினேழு புள்ளி ஒரு விழுக்காடு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இதே கிட்டத்தட்ட வந்து மற்ற நாடுகள்லாம் பார்க்கும்பொழுது பதினேழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் டேக்ஸ் வரின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான வரி இந்த வரி இருக்கிறதுனா நிறைய நிறுவனம் நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ச பொதுமக்கள் வந்து ஒரு வியாபாரம் தொடங்குவதை வந்து ஒரு தனியார் ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதே வந்து அரசாங்கம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தர் மட்டுமே கூட ஒரு தனியார் நிறுவனம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் இந்த நிதி அறிக்கையில் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு தனியார் என்ன பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில் இன்னொரு பயன் என்ன அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியில் பதிவு பெறோம் ஜிஎஸ்டியில் பதிவு பெற்றால் நம்ம வந்து ஒரு இதெல்லாமே ஒரு நம்பிக்கைக்கான அடையாளம் நம்ம ரொம்ப சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குகிறோம் அந்த பொருள் நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்குகிறோம் அதே தான் ஒரு சேவையும் அதே மாதிரி தான் ஒருத்தர் கடன் கொடுக்குறானாலும் ஸோ எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அடிக்கக்கூடிய விஷயம் தான் நீங்கள் என்னதான் வந்து டாக்குமெண்ட் இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்றது அதுக்கான முக்கியமான ஆதாரம் அரசாங்கம் வந்து ஒரு சிறு குறு நிறுவனம் வந்து பெரிய அடுத்த கட்ட குரோத் வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா நம்பிக்கை ஏற்படுத்தணும் அந்த சிறு குறு நிறுவனத்துக்கு மேலே நம்பிக்கை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக நிற்கக்கூடியது என்ன மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதில் வந்து தனியார் நிறுவனம் அப்படின்றது முன்னிலை இருக்கிறது இது வந்து நம்ம பார்க்கலாம் இன்ஃபேக்ட் அடுத்து வந்து விவசாயம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக பண்ண முடியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்றது வந்து நாம் வந்து கார்ப்பரேட் அப்படின்னு யோசிக்கக்கூடாது தனியார் நிறுவனம் அப்படின்றது யார் நான் நீங்கள் யார் வேணாலும் இந்த கம்பெனி நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்த முடியும் அப்படின்றது அதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய நோக்கம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அப்படின்றது அறுபது நாள் இருந்த ஒரு நேரம்ன்றது இப்போ பத்து நாளாக குறைஞ்சிருக்கு இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ நம்ம இந்த நிதியறிக்கையில் இந்த ஒரு நபர் தனிநபர் தனியார் நிறுவனம் அப்படின்றத ஒரு திட்ட அறிக்கையை அரசாங்கம் முன்னிறுத்திருக்காங்க இது வந்து ஒரு பகுதி இருக்கிறது அடுத்து இப்போது நாம் வந்து தொழில் தொடங்கி கொஞ்சம் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான அறிக்கை தாக்கல் செய்யணும் அரசாங்கத்துக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிதி அறிக்கையில் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க நிதி அறிக்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கோடி மக்க வியாபாரம் வந்து ஒன்றரை கோடிக்கு கம்மியாக பண்ணுறீங்க வியாபாரம் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து அறிக்கை தாக்கல்ன்ற அவசியம் கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அறிக்கையை தாக்கல் செஞ்சால் போகும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக்ஸ் வரி கட்ட வந்து எப்படி சார் மாதம் மாதம் நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து ஜிஎஸ்டி சொல்கிறேன் ஜிஎஸ்டி கட்டணும் அவசியம் இல்லை ஒரு விழுக்காடு முப்பத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் நூறு பர்சன்ட் மூணு மாதத்தில் நீங்கள் வந்து அந்த மொத்தமாக கட்டிவிடுங்க அப்படியே வந்து அந்தந்த மாதமே நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக கட்டணும் அவசியம் இல்லை மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் வரி கட்டணுமோ அதை கட்டிவிடுங்க ஜிஎஸ்டி வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன்றரை கோடி இருக்கக்கூடிய குள்ளே இருக்கக்கூடிய வியாபார வியாபாரிகளுக்கு இது வந்து யார் வேணால் இருக்கலாம் உற்பத்தியாளராக இருக்கலாம் இல்லை ஒரு வாங்கி விற்கிற ட்ரேடர் வணிகராக இருக்கலாம் ஆர் ஒரு சேவை கொடு சேவை நிறுவனமாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் இந்த ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இப்போ நான் ஜிஎஸ்டி வரிலாம் கட்டணும் அப்படின்னா நான் வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் போடணுமா சார் மென்பொருள் வாங்கணுமா அதுக்கெலாம் அடுத்து அரசாங்கம் அதுக்கே என்ன பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய இணையதளத்திலேயே மென்பொருளும் இருக்கிறது அப்படின்னா நடத்தோம் ஜிஎஸ்டியுடைய வரி தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு ஒரு இணையதளம் இருக்கிறது அதில் வந்து அரசாங்கமே வந்து ஃப்ரீயாக வந்து இலவசமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஆறுலேருந்து ஏழு மென்பொருள் சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டி பதிவு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் ஃப்ரீயாகவே அந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அது வந்து எப்படின்னா ஒரு செல்ஃபோன் இப்போ நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் அப்படின்றது வந்து அபரிதமாக ஏறிட்டுருக்கு அதே சமயம் இந்த இன்டர்நெட் அப்படின்றது டூ ஜி த்ரீ ஜி இப்போ ஃபோர் ஜி வந்து இந்தியா முழுக்க பாரத் நெட் மூலமாகவும் மற்ற நிறுவனங்கள் மூலமாகவும் நம்ம நிறைய பெருகி கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஏழு மென்பொருள்கள் அரசாங்கம் அரசாங்கமே தயாரிக்கல இது தனியார் நிறுவனம் சேரிச்சது தான் ஆனால் அதை வந்து இலவசமாக அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய்க்குள்ளே வியாபாரம் பண்ணுற அனைத்து வியாபாரிகளும் அந்த மென்பொருளை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தனியாக வந்து ஒரு சாஃப்ட்வேரை செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவையே கிடையாது ஏன்னா அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லப்போனால் மினிமம் கவர் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ஈடுபாடு கம்மியாக இருக்கணும் ஆனால் அனைத்து விதமான சலுகைகள் அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு போய் சேரணும் இதான் வந்து அரசாங்கத்துடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் அரசாங்கமே அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த இணையதள இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க நிறைய வியாபாரிகள் இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இது வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டியில் பதிவு பெற்ற மக்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரைலேருந்து ரெண்டு கோடி மக்கள் இருப்பாங்க இந்த ஒன்றரைலேருந்து ரெண்டு கோடி மக்கள் அப்படியில் பார்த்தீங்கன்னா அவங்கள்திலேருந்து வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கம்மியாக வியாபாரம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபத்தஞ்சு விழுக்காடு மக்கள் வந்து ஒன்றரை கோடி கம்மியாக தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டாப் பிஸ்னஸ் பீப்புளாக ஒருத்தர் அப்படின்னு காலர் தூக்கி சொல்லிக்கலாம் ஸோ இப்போ வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் வந்து இந்த ஒன்றரை கோடி கம்மியாக பண்ணும்பொழுது இவங்களுக்கு அரசாங்கமே இந்த மென்பொருளை இலவசமாக கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் வெப்சைட்லேருந்து அரசாங்கத்துடைய வெப்சைட் ஜிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்துலேருந்து பதிவிறக்கம் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபோ மொபைல் ஃபோன்லேருந்தே அந்த அந்த இணையதளத்தை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அந்த மென்பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்காக தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத செலவுகளை வந்து ஒரு வியாபாரி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கிறது ஸோ ஜிஎஸ்டி பதிவு பெறுறதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆதார் லிங்கடாக இருந்தீங்கன்னா ஆதார் மூலமாக உடனே பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பதிவிறக்கம் பண்ண பிறகு இந்த மென்பொருள் மூலமாக உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் உங்களுடைய கணக்கு மதிப்பு எல்லாத்தையுமே வந்து இது மூலமே தயாரிச்சுக்கலாம் இது மூலமாகவே பண்ணியும் அரசாங்கத்துக்கு அறிக்கையும் தாக்கல் செய்ய முடியும் இதிலேருந்தே என்ன ஒரு அந்த மென்பொருள்கள் என்ன ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வருமான வரி வருமான வரின்னு சொல்ல முடியாது ஜிஎஸ்டி வரிக்கான அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பொருள் இந்த ஒன்றரை கோடி மக் ஜிஎஸ்டி வியாபாரிகளில் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து இரண்டு பர்சன்ட் மக்கள் தான் இப்போதைக்கு இந்த மென்பொருளை இருக்காங்க ஸோ அதனால் தயவுசெய்து அரசாங்கமே ஃப்ரீயாக கொடுக்க மென்பொருளை நீங்கள் உபயோகிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது இது எல்லாமே ஓவராலாக நான் ஒரு சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான நேரம் இமேஜின் ஒருத்தர்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு எழுபது நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அவருடைய உந்துதல் போயிடும் மோட்டிவேஷன் போயிடும் அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பத்து நாளுக்குள்ளே நீங்கள் வந்து தொழில் தொடங்குங்க ஜிஎஸ்டி பதிவு பெறுங்க ஃப்ரி சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அரசாங்கமே கொடுக்குற சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரியை ஜிஎஸ்டி வரியை கட்டுங்க ஆறு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருமான வரி வந்து நீங்கள் வந்து உற்பத்தியாளராக இருந்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் மட்டும் விழுக்காடை கட்டிட்டு அரசாங்கத்திலே அனைத்து விதமான மானியங்கள் இருக்கிறது சப்சிடி இருக்கிறது அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் பயன்பெற்றுக்கோங்க அப்படின்றது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இத்துடன் இன்றைய இன்றைய உரையை நான் முடிவெடுத்துக்கிறேன்